அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகரின் அருளை பெறுவதற்காக இருக்க வேண்டிய விரதம் சதுர்த்தி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சதுர்த்தி விரதத்தை எப்படி நாம் வந்து வழிபாடு செய்ய வேண்டும், மேலும் முக்கியமாக இந்த சதுர்த்தி விரதத்தன்று என்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம பரிகாரமாக செய்தால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் அந்த விநாயகர் பெருமான் கூடியவர்கள் தீர்த்து வைப்பார் என்பதை பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடனே வந்து சேரும். சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். விநாயக பெருமானுடைய அருளை முழுமையாக பெறுவதற்கு நம்ம இருக்க வேண்டிய விரதத்தில் முக்கியமான விரதம் தான் சதுர்த்தி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் நான்காவது திதி சதுர்த்தி திதியாகும். பொதுவாக சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட துன்பத்தையும் போக்கக்கூடியதாக இருக்கும். வளர்பிறை தேய்பிறை என இரண்டிலுமே வரக்கூடிய சதுர்த்தி திதிகளிலும் விரதம் இருந்த விநாயகரை வழிபடுவது தனி சிறப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. விநாயகர் எளிமையான தெய்வம் என்பதால் அவருக்குரிய சதுர்த்தி விரதம் இருப்பது மிக எளிமையானதாக தான் இருக்குங்க. அதாவது விநாயகர் யார் கூப்பிட்டாலுமே ஓடி வந்து அருள் செய்யக்கூடியவர். பார்வதி தேவிக்கு சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்து பல பலன்களை பெற்றதாக புராணங்களிலும் சொல்லப்படுது. சதுர்த்தி விரதம் இருப்பவங்க காலையில் எழுந்து குளித்து விட்டு 11 முறை விநாயகரை வலம் வந்து வழிபட்டாலே போதுங்க. விநாயகர் கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே விநாயகரை வழிபட்டாலும் அவர்களுக்கு விநாயகரின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே போல நம் வீடு, நிலம், பெயர், செல்வாக்கு ஆகியவற்றை தரக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவானுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் வரும் சதுர்த்தியை அங்கரக சதுர்த்தி அப்படின்னு சொல்வாங்க. விநாயகர் பெருமானுக்குரிய சதுர்த்தி திதியில் விரதம் இருப்பது அனைத்து விதமான நலன்களையும் தரக்கூடியதாக சொல்லப்படுகிறது. பொதுவாக தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியை தான் நம் சங்கடகரா சதுர்த்தி என்கிறோம். இந்த நாளிலே அதிகமானவங்க விரதம் இருந்து விநாயகர் பெருமானை வழிபாடு செய்வாங்க. ஆனால் எந்த ஒரு விஷயமும் வாழ்வில் வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும் என நினைப்பவங்க வளர்பிறை சதுர்த்தியில் விநாயகர் பெருமானுக்கு விரதம் இருக்கலாங்க. மேலும் பொதுவாகவே சதுர்த்தி திதியில் விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபட்டால் பல நாட்களாக தீராத நோயும் தீரும், பொருளாதார ரீதியாக நிலைகள் அனைத்தும் உயரும், பிரிந்த கணவன் மனைவுக்கு இடையே ஒற்றுமை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பல விதமான தோஷங்கள் அகலும். தீராத கடன் தொல்லையெல்லாம் துன்பப்படுபவர்கள் 11 சதுர்த்தி விநாயகருக்கு விரதம் இருந்து வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டு வந்தால் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கப்பெற்று கடன் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த அங்கரக சதுர்த்தி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாட்களாகவும் பார்க்கப்படுதுங்க. மேலும் மற்ற கிழமைகளில் வரக்கூடிய சதுர்த்தியை விட செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சதுர்த்தி மிக விசேஷமானதாக பார்க்கப்படுது. அதிலுமே பல புண்ணிய பலன்கள் தரும். மாசி மாத பிறப்பன்று அகங்கார சதுர்த்தியும் இணைந்து வருவது மிக விசேஷமானதும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் பொதுவாக 8 வகையான கணபதி வடிவங்கள் இருக்கு. இந்த 8 வகையான கணபதியும் போற்றும் மூல மந்திரத்தை ஒரே ஒரு விநாயகர் மனதார நினைத்து சொன்னால் கூட செல்வ நிலை உயரும் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க. அதே போல் அகங்கார சதுர்த்தி நாளில் செவ்வாய் பகவானுக்குரிய தானியமான துவரம் பருப்பை சிறிதளவு வாங்கி வீட்டில் பூஜை அறையில் வைப்பதும் நல்லது. விநாயகர் பிடிப்பதற்கு நாம் பயன்படுத்தும் பொருட்களில் முக்கியமானது மஞ்சள், சந்தனம். இவற்றை சிறிதளவாவது வாங்கி வந்து அவற்றை கலந்து பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். விநாயகருக்கு வாசனை மலர்கள் சாற்றி வழிபடுவது விசேஷமானது. சதுர்த்தி நாளில் வாசனை மலர்கள் வாங்கி விநாயகருக்கு சாற்றி விட்டு பிறகு அதை வீட்டில் உள்ள பெண்கள் தலையில்
வைத்து கொள்வதும் சிறப்பான ஒன்றாக சொல்லப்படுது. விநாயகர் அப்படின்னாலே அனைவருக்கும் நினைவில் வருவது கொழுக்கட்டை தான். வளர்பிறை சதுர்த்தி அன்று மாலை நேரத்தில் 8 என்ற எண்ணிக்கையில் கொழுக்கட்டை செய்துவிட்டு கொண்டைக்கடலை சுண்டல் வைத்து விநாயகருக்கு நெய்வேத்தியமாக படைத்து மற்றவர்களுக்கு கொடுத்தும் நாமும் அதை சாப்பிடுவது விசேஷமானது. இவ்வாறு விநாயகருக்கு விருப்பமான விஷயங்களை சதுர்த்தி நாட்களை செய்வதால் விநாயகரின் அருள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் நீங்கும், அது மட்டும் இல்லாமல் நல்ல மாற்றங்களையும் நம்மளால் சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க. நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதுர்த்தி அன்று விநாயக பெருமானுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கடைப்பிடித்து நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பரிகாரமாக செய்தால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்த அந்த விநாயக பெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான் இந்த திதியில் பிறந்திருக்காரு. இந்த திதியில் பிறந்தவங்க ரகசியம் நிறைந்தவர்களாக மற்றும் பேராசை கொண்டவர்களாக சதுர்த்தி திதியில் பிறந்தவங்க கீர்த்தியுடன் வாழ்வார்கள். பல பேரின் நட்பு இவர்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்து முடிப்பாங்க. புகழ் பெறுவதற்காக பல நாடுகளுக்கு பயணிப்பாங்க. மந்திர தந்திரங்களில் விருப்பம் உள்ளவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. மேலும் சதுர்த்தி திதியில் வரும் நாள் விநாயகர் மற்றும் யமனுக்குரிய நாளாக இருக்கு. எதிரிகளை வீழ்த்துதல், தடைகளை தகர்த்தல் முதலிய போர் காரியங்கள், நெருப்பு சம்பந்தமான காரியங்கள் வெற்றி கொடுக்கும். சதுர்த்தி திதி தினங்களில் கடன்களை அடைக்க, நெடுநாள் பகையை சமரசம் செய்து கொள்ள, தேவ சாஸ்திரங்களை கற்ற ஏற்ற நாளாக இருக்கு. சதுர்த்தி திதி நாளில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டால் மிக நல்லது. சுய ஜாதகத்தில் கேது தோஷம் உள்ளவங்க மாதந்தோறும் சதுர்த்தி தினத்தில் விநாயகரை வழிபட்டு வருவதன் மூலமாக கேது தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வளர்பிறை சதுர்த்தி திதி வரும் நாளில் நாக சதுர்த்தி வழிபாடு செய்தால் நாக தோஷ பாதிப்புகளில் இருந்து விடுபடவும் முடியும். ரிஷபம் கும்பராசிக்காரர்கள் இந்த திதியில் வரும் தினங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியமான ஒரு விஷயமா இருக்குங்க. இந்த நாளில் விநாயகரை வழிபட வினைகள் அனைத்துமே அகலும் அப்படின்னு சொல்றாங்க. சதுர்த்தி திதி என்பது விநாயகருக்கு உரிய அற்புதமான நாள். இந்த நாளில் ஆலயங்களில் உள்ள விநாயகருக்கு சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் நடைபெறும். இதே போல பிள்ளையாருக்கு வீட்டில் இருந்தபடியே பூஜைகளும் நீங்கள் செய்யலாம். வீட்டில் உள்ள பிள்ளையார் சிலைக்கு புகைப்படத்திற்கோ அருகம்புல்லால் மாலையிடுவது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே போல் இந்த விநாயக பெருமானை நம்ம சதுர்த்தி அன்று வழிபட்டால் அனைத்து சங்கடங்களும் தீரும். மேலும் இந்த சதுர்த்தியில் விரதம் இருந்தால் அளவு கடந்த ஆனந்தத்தையும் அடையலாம். சகல சௌபாக்கியங்களும் நிச்சயமாக நம்மளால் பெற முடியுங்க. சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்தால் நீண்ட நாட்களாக தீராமல் இருந்த நோய் தீரும். வாழ்க்கையில் தொடர்ந்து பல வகை துன்பங்களுக்கு உள்ளாகியிருந்தால் நிலையான சந்தோஷம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற சதுர்த்தி நாளில் விரதம் இருந்த குடும்பத்தில் சுபிக்ஷமும் தடைகள் இன்றி எல்லா காரியங்களும் வெற்றியடையும். மிக சிறப்பான கல்வி அறிவு, புத்தி கூர்மை, நீண்ட ஆயுள், நிலையான செல்வம் என பலவிதமான நன்மைகள் நம்மளால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏனே நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளை சதுர்த்தி அன்று விநாயக பெருமானை எப்படியெல்லாம் வழிபட்டா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு
போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்கள் மனதில் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடியவர்கள் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.